உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பாதுகாப்பாக மீட்பு. தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து ஊறுக்கம். இரண்டு நாளில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. இனி மக்கள் தீர்ப்புக்கு பிறகே முதல்வர் நாற்காலியில் அமருவேன் என்றும் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி கோரிக்கையில் தீவிரம் காட்டும் விசிக தலைவர் திருமாவளவன். அதிகார பகிர்வு யாரையும் மிரட்டுவதற்கான கருத்து இல்லை என்றும் விளக்கம். தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது. விளிம்பு நிலையில் கடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் நாயகம் கூட. திருமாவளவனின் கோரிக்கை குறித்து திமுக தலைவர் முடிவெடுப்பார் என்று டி கே எஸ் இளங்கோவன் விளக்கம். 2026 கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து. சென்னையில் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலம். பட்டினப்பாக்கம், காசிமேடு, நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் 1000+ மேற்பட்ட சிலைகள் கரைப்பு. கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கோலாகலம். தமிழக எல்லை மாவட்டங்களான கன்னியாகுமரி, கோவையிலும் களை கட்டிய கொண்டாட்டங்கள். அயல்நாட்டு பெண்களை காதல் மனமுடித்த தமிழக இளைஞர்கள். திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைத்த ஜோடிகள். ஐந்து நாட்கள் விண்வெளி சுற்றுலா முடிந்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம். முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அல்லாதோர் விண்ணடை மேற்கொண்டு சாதனை. Our second frequent flyer in Dragon, completing his second mission. கேரள மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் காய்ச்சலால் இளைஞர் உயிரிழப்பு. தொடர்பில் இருந்த 5 பேருக்கும் காய்ச்சல் அறிகுறி.